மாமன்னன் படம் வெளியாகி திரையரங்கங்களை திணறவிட்டு வருகிறது. படம் வெளியாகும் முன்பே இயக்குனர் மாரி செல்வராஜ் படத்தினை உலக நாயகனுக்கு போட்டு காட்டி ஆசீர்வாதத்தினை வாங்கியிருந்தார். படத்தினை பார்த்து நேற்று உலக நாயகன் படக்குழுவை பாராட்டியது நாம் அறிந்த ஒன்றே. உதயநிதியின் கடைசி படம் மாமன்னன் என்பதை விட வடிவேலுவின் சரியான என்ட்ரி படமாக மாமன்னன் மாறிவிட்டது. டைட்டில் கார்டிலிருந்தே வடிவேலுவுக்கு முன்னுரிமை கொடுத்து மாரி செல்வராஜ் மாமன்னன் படத்தில் அவரை வைத்து தரமான சம்பவத்தை செய்திருக்கிறார். எந்த இடத்திலுமே பிசுறு தட்டாத நடிப்பால் ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே இந்த படத்தை ஒரு முறையாவது பார்க்க வைத்து விடுவார் என்றால் அது மிகையல்ல. கண்டிப்பாக வடிவேலுவின் நடிப்புக்காகவே தாராளமாக மாமன்னன் படத்தை பார்க்கலாம். மாமன்னன் படத்தில் இசக்கிக்கும் மாமன்னனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அதற்கு பதில் 16 வயதினிலே சப்பானிக்கும் மாமன்னனுக்கும் தான் ஒரு ஒற்றுமை உண்டு. படத்தை பார்த்தால் அது உங்களுக்கே புரியும். தான் பேச வந்த சமூக சமநீதி அரசியலை வடிவேலுவை வைத்து அதிகம் பேசி அசத்தியிருக்கிறார். உதயநிதி இந்த படத்தின் ஹீரோ என்பதை விட வடிவேலுதான் இந்த படத்தின் ஹீரோ. உதயநிதியை ஹீரோவாக காட்ட கிளைமேக்ஸில் ஒரு சண்டை காட்சி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் வடிவேலு அழும் காட்சிகளில் அவரது நடிப்புக்கு நிச்சயம் பல விருதுகள் குவியும். இசை வெளியீட்டு விழாவில் வடிவேலுவின் நடிப்பை பற்றி உலக நாயகன் கூறியிருந்தார். வடிவேலுவின் படமாகத்தான் இது இருக்கும் என்று அன்றே நம் ஆண்டவர் கணித்தது பொய்யாகவில்லை. மேலும் இசை புயலின் இசை மிகவும் அருமையாக இருக்கிறது. சொல்லப்போனால் இசை புயலும் வைகை புயலும் மாமன்னன் படத்தில் சம்பவம் செய்திருக்கின்றனர். ரசிகர்கள் படத்தினை பார்த்து பாராட்டி வருகின்றனர். திரையரங்கங்களும் நிரம்பி வழிகின்றது. இது குறித்த காட்சி புகைப்படங்கள் எல்லாமே இணையத்தில் தற்போது ட்ரெண்டாகி வருகிறது. கட்டாயம் ஒரு முறையாவது திரையரங்கு சென்று மாமன்னன் படத்தை வடிவேலுவுக்காக பார்த்து வாருங்கள்.